Now we are going to do the exercise number 11. Rectify the following journal entries. Kumanan account debtor to cash. Transaction patina salary paid to Kumanan. Senkutvan accounts debtor to cash nirukku. Idor journal patina rent paid to Senkutvan. Next parunga cash account debt to sales account kuduthirukanga but transaction patina actually enna pannanga patina furniture sold for cash nirukku. Okay va? நெக்ஸ்ட் பாருங்கள் கேஷ் அக்கௌண்ட் டெட் டு குமரராஜன் அக்கௌண்ட் சோல்டு குஸ் டு குமரராஜன் ஃபார் கேஷ் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு மணிமாறன் அக்கௌண்ட் டெட்டட் டு பர்ச்சேசஸ்ன்னு இருக்குது பட் இதோட என்ட்ரி பார்த்திங்கன்னா ஜேர்னல் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ட்ரான்சாக்ஷன் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா குட்ஸ் டேக்கன் பை த ப்ரொப்ரேட்டர் மிஸ்டர் மணிமாறன் ஃபார் ஹிஸ் பர்சனல் யூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தப்பான ஜேர்னல் இல்லையா. இப்போது இதை நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ரைட் என்ட்ரி எழுதிட்டு ராங் என்ட்ரி எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெக்டிஃபை பண்ணணும், ரெக்டிஃபை என்ட்ரி எழுதணும். அதில்லாமா இப்போது குமணன் அக்கௌண்ட் டெட்டட் டு கேஷ் இதுதான் வந்து ராங் என்ட்ரி. ஸோ இங்கே பாருங்கள் குமணன் அக்கௌண்ட் டெட்டர் டு கேஷ்னு எழுதியிருக்காங்க, இது ராங் என்ட்ரி இல்லையா. இது கரெக்டான என்ட்ரி பாருங்கள் என்ன எழுதணும், அதுக்கு கரெக்டாக என்ன என்ட்ரி வரும்னு பாருங்கன்னா சேலரி பெய் டு குமரன். ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம், சேலரி அக்கௌண்ட் டெட்டர் டு கேஷ் எழுதியிருப்போம் இல்லையா. ஸோ எழுதும்போது இதுதான் உண்மையாக நடந்த விஷயம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே எழுதும்போது பாருங்கள் இது ரைட் என்ட்ரி தட் இஸ் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி, சேலரி அக்கௌண்ட் டெட்டர் டு குமணன் அக்கௌண்ட்டுன்னு எழுதும். ஓகேங்களா, இதுதான் நம்ம ரெக்டிஃபை பண்ண போகிற ஜேர்னல், இது ரெக்டிஃபை ஜேர்னல் புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள் செங்குட்டுவன் அக்கௌண்ட் டெட்டர் டு கேஷ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதில் ரெண்ட் பெய் டு செங்குட்டுவன் இருக்குது இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம், ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டர் டு கேஷ் எழுதியிருப்போம். ஸோ இங்கே கரெக்டான என்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்ட். ஸோ இதுக்கு கரெக்டான ரெக்டிஃபை என்ட்ரி என்ன பண்ணுன்னா ரெண்ட் அக்கௌண்ட் டெட்டர் டு செங்குட்டுவன், செங்குட்டுவன் அக்கௌண்ட்டுன்னு எழுதுவோம். ஓகேங்களா, அமௌண்ட் பாருங்கள் அமௌண்ட்டில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ நம்ம அமௌண்ட்டை அப்படி எழுதிக்கலாம், அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஓகே, தேர்டு பாருங்கள் தட் இஸ் ஜேர்னல் பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டர் டு சேல்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபர்னிச்சர் சோல்டு ஃபார் கேஷ்னு இருக்குது இல்லைங்களா. ஸோ இது சேல்ஸ் தான் வந்து நடந்த விஷயம், தட் இஸ் ஃபர்னிச்சர் சோல்டு ஃபார் கேஷ்னு இருக்குது. அப்போது சேல்ஸு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சேல்ஸ் வந்து நடந்திருக்கு நமக்கு தெரியுது. ஸோ நம்ம இங்கே என்ன ஜேர்னல் போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டர் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா, இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போது சேல்ஸ் அப்படிங்கிறது டெபிட் சைடில் பாருங்கள் ஒரு நிமிஷம். ஸோ இங்கே நம்ம போடும்போது சேல்ஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்னு எழுதுவோம். ஓகேங்களா, அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2000. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் டெட் டு குமரராஜன் இருக்குது இல்லையா. ஆனால் அமௌண்ட் இது பார்த்தி ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா குட் சோல்டு டு குமரராஜன் ஃபார் கேஷ்னு இருக்குது இருக்குங்களா. ஸோ நம்ம தப்பாக என்னது என்னது, குட் சோல்டு டு குமரராஜன், அப்போது குமரராஜன் இஸ் கரெக்டு. அப்போ குமரராஜன் அக்கௌண்ட் டெட் டு சேல்ஸ்னு எழுதிடுவோம். ஓகேவா, குமரராஜன் அக்கௌண்ட் டெட்டர் டு சேல்ஸ், இது ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி. ஓகேங்களா, 10,000. நெக்ஸ்ட் பாருங்கள் தட் இஸ் மணிமாறன் அக்கௌண்ட் டெட்டர் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் இது குட்ஸ் டேக்கன் பை ப்ரொப்ரேட்டர் ஃபார் பர்சனல் யூஸ் இருக்குது. ஸோ ட்ராயிங்ஸ்ன்னு கொண்டு வரும் எப்பயுமே. ஸோ நான் என்ன பண்ண போகிறோம், ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு drawings account
டெட்டர் டு மணிமாறன் அக்கௌண்ட். ஓகேங்களா, புரியுதுங்களா? மணிமாறன் அக்கௌண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1000. இது ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி, நான் ரெக்டிஃபை பண்ணியிருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நவ் எக்ஸசைஸ் நம்பர் 12. த அக்கௌண்டன்ட் ஆஃப் அ ஃபர்ம் லொக்கேட்டட் த ஃபாலோயிங் எரர்ஸ் ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் த ட்ரையல் பேலன்ஸ். ரெக்டிஃபை தேம் அசியூமிங் தட் தேர் இஸ் அ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மிஷினரி பர்ச்சேஸ் ஃபார் 3500 வாஸ் டெபிட்டட் டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். ருபீஸ் 1800 பெய்டு ரீனா அஸ் சேலரி வாஸ் டெபிட்டட் டு ஹிஸ் பர்சனல் அக்கௌண்ட். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் ருபீஸ் 200 வாஸ் கிரெடிட்டட் டு கமிஷன் அக்கௌண்ட். குட்ஸ் ஒர்த் 1800 பர்ச்சேஸ் ஃப்ரம் அமுத நிலா ஆன் கிரெடிட் வாஸ் நாட் ரெக்கார்டட் இன் த புக் ஆஃப் அக்கௌண்ட். யூஸ்டு ஃபர்னிச்சர் சோல்டு ஃபார் 350 வாஸ் கிரெடிட்டட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். இதுதான் க்வெஸ்டின். இப்போ இதுக்கு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஜோன் எழுதும்போது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை இன்க்ளூட் பண்ணுவோம். ஓகேங்களா, இதுதான் நம்ம பண்ண போகிறோம். இப்போது ஏற்கனவே நம்ம சம் போட்டிருக்கோம், உங்கள் ஞாபகம் இருக்கும். இதில் பாருங்கள், மிஷினரி பர்ச்சேஸ் ஃபார் 3500 வாஸ் டெபிட்டட் டு பர்சனல் சாரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட். அப்போது இதுக்கு நம்ம ஜேர்னல் போட போகிறோம். இந்த ஜேர்னல் போடும்போது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம என்ன இன்னொன்று என்ன வரும், சஸ்பென்ஸில் வரும். ஓகேங்களா, இது ஒரு தடவை புரிஞ்சிட்டவங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. இப்போ பாருங்கள், மிஷினரி பர்ச்சேஸ் ஃபார் 3500 டெபிட்டட் டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ கரெக்டான என்ட்ரி என்னது, மிஷினரி அக்கௌண்ட் தான் போடணும். ஸோ நான் பாருங்கள் டைரெக்டாக போடலாம், மிஷினரி அக்கௌண்ட் டெட்டர் டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் சொல்லியிருக்காங்களா. இங்கே ரெண்டு அக்கௌண்ட் அஃபெக்ட் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டிருப்போம். ஓகேவா, 3500. ஓகே, பர்ச்சேசஸ் புக் ரெக்டிஃபைடு. பர்ச்சேசஸ் புக் ரெக்டிஃபைடு, ரெக்டிஃபை பண்ணியாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1800 பெய்ட் டு ரீனா அஸ் சேலரி வாஸ் டெபிட்டட் டு ஹிஸ் பர்சனல் அக்கௌண்ட். சேலரிங்கிறது கரெக்டான அக்கௌண்ட். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், சேலரி அக்கௌண்ட் டெட்டர் டு ரீனா அக்கௌண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1800. இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கா, நம்ம டைரெக்டாக போடலாம் பாருங்கள். ம், எங்கே தப்பு பண்ணியிருக்கோம், ரீனா அக்கௌண்ட்டில் தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கோம், ரீனா அக்கௌண்ட் ரெக்டிஃபைடு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் ருபீஸ் 200 வாஸ் கிரெடிட்டட் டு கமிஷன் அக்கௌண்ட். இங்கே ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது, ரெண்டு அக்கௌண்ட்டு அஃபெக்டாக இருக்குது. ஸோ ரெண்டு அக்கௌண்ட் நம்ம கரெக்ட் பண்ண போகிறோம். ஒன்று, கமிஷன் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் ருபீஸ் 200 வாஸ் கிரெடிட்டட் டு கமிஷன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்போது இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் அப்படிங்கிறது கரெக்டு இல்லையா. அப்போ அது எங்கே வரணும், அதோடய இடத்துல தான் வரணும். ஸோ கமிஷன் அக்கௌண்ட் டெட்டர் டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு 200. ஸோ நம்ம இது கொஞ்சம் எழுதிடலாம், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ருபீஸ் 200 வாஸ். நீங்கள் க்வெஸ்சன் கூட நீங்கள் அதிகலாம், கிரெடிட்டட் டு கமிஷன் அக்கௌண்ட் நவ் ரெக்டிஃபைடு. ஓகேவா, என்ன பண்ணியாச்சு, ரெக்டிஃபை பண்ணியாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், குட்ஸ் ஒர்த் 1800 பர்ச்சேஸ் ஃப்ரம் அமுத நிலா
on credit was not recorded in the book of account. So enna pannirukom goods worth purchased from amudanila appo purchase pannirukom. So purchase abingiradhu correct an entry. So enna pandrupanga purchases account debtor to amuda nila account puriyudhungala direct ah na potalam 1800 okay va idhukku namakku romba easy ah podra ma irukku. So goods purchase was recorded in was not recorded in the book now rectified okay va goods purchased goods purchased was not recorded in the book rectified ipo na panitto da rectify panitom okay la next last parunga used furniture sold for rupees 350 was credited to sales account என்ன பண்ணிட்டோம் சேல்ஸ் பண்ண அதாவது ஓல்டு ஃபர்னிச்சர் சேல்ஸ் பண்ணிட்டோம் அது வந்து என்ன பண்ணுறோம் சேல்ஸ் அக்கௌண்ட்டில் காமிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோங்க பாருங்கள் சேல்ஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 350 தட் இஸ் sale of old furniture used furniture okay va sale of used furniture credited to sales account rectified rectify பண்ணிட்டோம் okayங்களா புரிஞ்சுதுங்களா. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் சம் போடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸசைஸ் நம்பர் 13 த புக் கீப்பர் ஆஃப் அ ஃபர்ம் ஃபவுண்ட் தட் த ட்ரையல் பேலன்ஸ் வாஸ் அவுட் பை ருபீஸ் 922 எக்ஸஸ் கிரெடிட் சைலருக்கு ஹீ பிளேஸ் த அமௌண்ட் இன் த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அண்ட் சப்சிக்வெண்ட்லி ஃபவுண்ட் த ஃபாலோயிங் எரர்ஸ். ஃபஸ்ட் என்ன பண்ணுறாரு ட்ரையல் பேலன்ஸ் கண்டுபிடிக்கும் போது 922 கிரெடிட் சைல் எக்ஸஸாக இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காரு பட் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. அது என்னென்னு பார்த்தா த டோட்டல் ஆஃப் த டிஸ்கவுண்ட் காலம் ஆன் த கிரெடிட் சைட் ஆஃப் கேஷ் புக் ருபீஸ் 78 வாஸ் நாட் போஸ்டட் இன் த லெஜர். 78 ருபீஸ் என்ன பண்ணாமல் போயிட்டாங்க லெஜரில் போஸ்ட் பண்ணவே இல்லை. த டோட்டல் ஆஃப் த பர்ச்சேஸ் புக் வாஸ் ஷார்ட் பை 1000 பர்ச்சேஸ் புக் என்னவாக இருக்குது 1000 ருபீஸ் கம்மியாக இருக்குது. த கிரெடிட் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் டு நடராஜன் for rupees 375 was entered in the sales book as 735. The credit sales of goods to Meghala for rupees 700 was entered in the purchase book. You are required to give rectification entries and prepare suspense account. இங்கே நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம் ஓகேவா. ஃபஸ்ட்டு ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி எதுவும் அதுக்கப்புறம் தட் இஸ் யூ ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஜர்னல் போடலாம். த டோட்டல் ஆஃப் த டிஸ்கவுண்ட் காலம் ஆன் த கிரெடிட் சைட் ஆஃப் த கேஷ் புக் ருபீஸ் 78 வாஸ் நாட் போஸ்டட். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் கிரெடிட் சைட் அப்படின்னா என்ன வரும் நமக்கு இங்கே ரிசீவ்டு வரும். ஸோ ரிசீவ்டு இல்லைன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு ஓகேவா தட் இஸ் 78 ருபீஸ் ஓகேவா போட்டுட்டு பார்ஷியல் ஒமிஷன் இந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் இஸ் நவ் ரெக்டிஃபைட் இல்லைனா டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் ரெக்டிஃபைட் ரெக்டிஃபை பண்ணியாச்சா. சரி நெக்ஸ்ட்டு பாருங்கள் total of the purchase book was short by 1000
ஸோ பர்ச்சேஸ் புக் ஷார்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், பர்ச்சேஸ் புக் டெபிட் சைட் தெரியும். ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ். இந்த 1000 நான் போட்டாச்சு ஓகேவா. இதுக்கு தட் இஸ் பர்ச்சேஸ் புக் ரெக்டிஃபைட்னா அண்டர் காஸ்ட் இன் பர்ச்சேசஸ் புக் ரெக்டிஃபைடு ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஏ கிரெடிட் சேல் ஆஃப் குட்ஸ் டு நடராஜன் ஃபார் ருபீஸ் 375 வாஸ் என்டர்ட் இந்த சேல்ஸ் புக் அஸ் 735 போட்டிருக்காங்க. அமௌண்ட் மாற்றி போட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ சேல்ஸ் தான் தெரியும் நமக்கு. ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு நடராஜன் அக்கௌண்ட் எழுதுவோம் இல்லையா. தட் இஸ் நடராஜன் அக்கௌண்ட் நடராஜன் அக்கௌண்ட் இஸ் ரெக்டிஃபைடு ஓகேவா. ரெக்டிஃபை பண்ணியாச்சு. அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் எடுத்துங்க, டிஃப்ரென்ஸ் வந்து 360 வரும் ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், எ கிரெடிட் சேல் ஆஃப் குட்ஸ் டு மேகலா ஃபார் 700 வாஸ் என்டர்ட் இந்த பர்ச்சேஸ் புக், பர்ச்சேஸ் புக்கில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த என்ட்ரி பாருங்கள், மேகலா தான் கரெக்ட் தெரியும். அக்கௌண்ட் டெட்டர் டு சேல்ஸ் அக்கௌண்ட் டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் 1400 போடுவோம். அது இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு 700 இது ஒரு 700 கேன்சல் பண்ணலையே அதனால் ஓகேங்களா. ஸோ ரெக்டிஃபிகேஷன் ஃபார் கிரெடிட் சேல்ஸ் ராங்லி பாஸ் த்ரூ த பர்ச்சேஸ் புக் ஆர் ரெக்டிஃபைடு தி மேகலாஸ் அக்கௌண்ட் ஓகேவா. இப்போது நம்ம இதுக்கு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம், பண்ணலாமா. டேட் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட். இப்போது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். எங்கெங்கே சஸ்பென்ஸ் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டட் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ் இருக்கா 78 ருபீஸ். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டர் டூ டிஸ்கவுண்ட் ரிசீவ். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், டூ டிஸ்கவுண்ட் ரிசீவ் இருக்கா. ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 78 ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், வேற எங்கே சஸ்பென்ஸ் இருக்குன்னு பாருங்கள், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் இருக்குது ஓகேவா. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டட் டு சஸ்பென்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், பை பர்ச்சேஸ்ன்னு போட போகிறேன். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் இருக்குது, நான் அதை போட்டிருக்கேன் ஓகேவா. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க, க்வெஸ்சன் பாருங்கள் மேலே, த புக் கீப்பர் ஆஃப் த ஃபர்ம் ஃபவுண்ட் த ட்ரையல் பேலன்ஸ் வாஸ் அவுட் ஆஃப் அவுட் பை 922 கிரெட் எக்ஸஸ் கிரெட் சைடுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. அப்போது எக்ஸஸ் கிரெட் சைடு என்ன அர்த்தம், ஸோ நம்ம என்ன பண்ணப்போ, கிரெட் சைடில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டிஃபென்ஸ் எங்கே வரும், டெபிட் சைடில் தான் வந்திருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் 922. நான் போகிறது புரியுதுங்களா, நான் லாஸ்ட் தான் போட்டேன். இப்போ பாருங்கள் டோட்டல் பாருங்கள், 1000 ருபீஸ் வந்துச்சா. ஸோ இங்கேயும் 1000 ருபீஸ் வந்துச்சு. ஸோ இந்த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் என்ன ஆயிடுச்சுங்க, கேன்சல் ஆயிடுச்சு ஓகேங்களா. இந்த மாதிரி தான் நம்ம இந்த சம் போட போகிறோம் ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.